வீழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னையாள்பவா என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னையாள்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே இயேசுவின் இதய அன்பர்களே உங்களை அன்போடு இந்த காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றோம் இறைவனுடைய மாபெரும் வல்லமையை பெற்று அவருக்கு நாம் சான்று பகரும்படியாக நம்முடைய விசுவாச வாழ்வு நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வு ஆழப்படும்படியாக ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார் எனவே இந்த திருவிழுதி ஆண்டவரிடத்திலே நாம் நாடி வந்திருக்கிற இந்த காலை பொழுது மாபெரும் ஒரு வல்லமையின் நாளாக உற்சாகத்தின் நாளாக மாறட்டும் இறைவன் இந்த திருப்பலி வழியாக நம் ஒவ்வொருவருமாக தன் வல்லமையால் நிரப்பும்படியாகவும் நாம் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம் எனவே இந்த வழியை ஒப்பு கொடுக்க இந்த தூய மர நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட தடையாக இருக்கிறமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கமைத்து நமது குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும்
மஞ்சாடுமாகு இல்லாமல் இறைவா நாங்கள் முடமன்றாடுவது எங்களுக்கு கனிவாய் அளித்தருளமை வேண்டுகின்றோம் விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக உம்மோடு தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கலாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மெய்மன்றாடுகின்றோ ஆமீன். இன்றைய திருப்பலியிலே இறைவன் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த வழி நன்றி வழியாக புகழுக்கிறவர்கள் சீரீனா, ஷெர்லின், ஆரோக்கியதாஸ், சகாய செல்வி, திவ்யச்சந்திரன், அகஸ்டின், மரிய ஷாலினி, பீட்டர் மெக்காரோ, லோதுசாமி, வாஸ், ஜூலியட் குடும்பத்தார், சுதாகர் குடும்பத்தார், எஸ்தர், ப்ரீமா, ஃபெமி, ரீனா, மரிய, மோனிகா, அல்ஃபோன்ஸ், லிகோரி, ரெஜினால், மதுமதி, பீட்டர், தெரேஸ் குடும்பத்தார் இறைவனுடைய நன்றிகளேற்று நிறைவாய்களை ஆசுவத்தருமாறு நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். மேலும் ஆல்வெல் கிறிஸ்டி அவர் குடும்ப அமைதிக்காக ஜெபிக்கிறார்கள். இறைவனுடைய ஜபத்தை கேட்டறல கொண்டாடுவோம். மேலும் இறந்து போன இக்னேஷியஸ், ஜி ஜோசப், சகாய மேரி, எல் அலெக்சாண்டர், எல் பெனடிக்ட், லில்லி பத்மா, ரவி ஜோசப், ஜோசப் மங்களமேரியம்மா, அந்தோனிதாஸ், துரைராஜ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாய் கொண்டாடுவோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பயங்குகின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 5:5-13. அன்பாதவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவதை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீராலும் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகிர்கின்றார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனித தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானதன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வு அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிருக்கின்றார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே,
இதயம் தீரந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் தீரந்து அழைக்கின்றேன் இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினேன் நிலவில்லா செல்வம் நிறைந்தாலும் பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் அலைகள் ஓய கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினேன் தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன் ஏக்கம் போக்குமே முழு முதல் இறைவனே மூவொரு வேந்தனே காலம் கடந்த தேவனே உன் கருணை ஒன்றே போதுமே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் தீரந்து அழைக்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் தீரந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் தீரந்து Alleluia, 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 Alleluia. Yesu, vinarase pachina chedi parisachina. மக்களிடையே இருந்த நோய் நொடிகள்
அனைத்தையும் சுகமாக்கினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 திரைவசனங்கள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை பாரும், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவமுக்குரிய சகோதர சகோதரிகளே, வெற்றி பெற வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கிற சின்ன குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் என்ற எண்ணம் ரொம்ப வலிமையாக இருக்குது. சிறு குழந்தைகளை பார்த்தாலே தெரியும், அதுக்கு நாம தான் முக்கால்வாசி காரணம், அப்பா அம்மா தான், பெரியவங்க தான். எவ்வளோ தூரம் பிள்ளைகளை நாம் வெற்றி பெறுவர்களாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றணும்னு துடிக்கிறோம். இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க கூட ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஏன் அவங்க வெற்றி பெறணும், ஜெயிக்கணும். அப்படி சிறு வயதிலிருந்தே அவர்களை எப்படியாகிலும் வந்து அடுத்தவரை ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி பிள்ளைகளை எப்படி ஆகிலும் அவன் படிக்கிறாமல் நீ படிக்காமல் இருக்கிற ஏதாவது சொல்லி பிள்ளைகளை வந்து வெற்றி பெற்றவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய சமுதாயத்தில் இப்போ அதிகமாக இருக்கிறேன். ஒரு வகையில் வந்து வெற்றி பெறணும்னு நல்லது தான், ஆனால் பல நேரங்களில் அதுதான் அவருடைய மன வியாதிகளுக்கும் உடல் வியாதிகளுக்கும் காரணமாக இருக்கிறது வெற்றி பெறணும் என்பது. எனவே தான் அன்னை தெரேசா சொல்லுவாங்க, குருக்களை பார்த்து சொல்லுவாங்க, குருக்கள் எப்படி இருக்கணும், குருக்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லா குருக்களுமே தே நீட் நாட் பி சக்சஸ்ஃபுல் பட் லெட் தம் பி ஃபெய்த்ஃபுல். வெற்றி பெற்று சாதித்து சாதனையாளர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மை உள்ளவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் என்று அவள் சொல்லுவார்கள். எனவே நாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற நமக்கு இன்றைய முதல் வாசகம் யோவான் முதல் திருமுகம் நமக்கு மிக அருமையாக ஒரு இரகசியத்தை சொல்லுகிறார். வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிற இந்த சமுதாயத்திற்கு ஒரு இரகசியத்தை யோவான் சொல்லுகிறார்.
என்ன அப்படி சொன்னா கிறிஸ்து இயேசுவை தவிர அவரை சார்ந்து வாழ்வதை தவிர உங்களால் இந்த உலகத்தை வெற்றி பெற முடியாது என்பதை ஒரு அவர் திட்டவட்டமாக அறிவித்து கூறுகிறார் இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் இந்த உலகத்தை யாரால் வெல்ல முடியும் அப்ப அன்பானவர்களே பல நேரங்களிலே இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெறுகிறோம் என்று நினைத்து கொண்டு படிப்பு பட்டம் பதவி சொத்து பணம் இவற்றெல்லாம் சம்பாதிக்கிற நிறைய பேர் அதிலே விழுந்து ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என்று சொல்லி முந்திக் கொண்டு போய் கடைசியிலே அவர்களுடைய மனவேதனையும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டவர்கள் அதிகம் சென்ற வருடத்தில் அதிகமாக யார் தற்கொலை செய்து கொண்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பணக்காரர்கள் அதிகமாக சொத்து சேர்த்தவன் சாதித்தவர்கள் பெரிய சாதனைக்கு உரிய மக்கள் புது புது அவங்களுடைய எண்ணங்களால் பெரிய பெரிய காரியங்களை செய்து சாதித்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்போ பல நேரங்களிலே நாம் வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறதெல்லாம் நம்மை மாய ஒரு காரியத்துக்குள்ளாக அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலை சிதைக்கப்பட்ட மனநிலைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம் அப்போ உண்மையிலே வெற்றி பெறணும் இந்த உலகத்தை உண்மையிலே நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறவர்களால் தான் அது சாத்தியமாகும் என்று சொல்லி யோவான் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே இயேசுத்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு செய்தி நான் இந்த உலகத்தை வெற்றி பெற நீங்களும் அதனுடைய வெற்றி பெற முடியும் என்ற செய்தி தான் அப்போது ஆண்டவரை போல நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மாலும் இந்த உலகத்தை வெற்றி பெற முடியும் மற்றவர்கள் நினைக்கிறது போல அல்ல இந்த உலகம் நினைக்கிற வெற்றிகள் போல அல்ல நிலைத்த வெற்றி நிலையான ஒரு வெற்றியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நிறைவான வெற்றியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ இன்று நாளுடைய இறை வார்த்தை நமக்கு அழைக்கிறது அதற்கு என்ன செய்யணும் யோவானை சொல்கிறார் இறைமகன் என்று நம்புவோரை தவிர நம்ப வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் முழுமையாய் நம்ப வேண்டும் அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது முழுமையாய் நம்பணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அது எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கணும் அந்த மனிதனுக்குள்ளே அந்த நம்பிக்கை எப்படி ஆழமாய் வேரூன்றி இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்குற ஒரு காட்சி ஒரு சம்பவம் நமக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறது அல்லது நம்மை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துவதாக அல்லது நம்மை தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது ஒரு ஊருக்குள் போகிறார் ஆண்டவர் இயேசு அங்கே ஒரு தொழுநோய் கண்டவர் வருகிறார் அவர் நாம் பார்க்கிறோம் மிக அருமையாக சொல்லப்படுகிறது அவர் வந்து காலில் விழுந்து ரொம்ப முக்கியமான விஷயம் காலில் விழுவது என்பது என்ன அர்த்தம் சரணாகதி அடைவது சரண்டர் என்று சொல்வோம் முழுமையாய் நம்மை ஒப்படைத்து விடுவது சரணாகதி அடைந்து விட்டு ஆண்டவரே நீர் மட்டுமே போதும் நீர் மட்டும் எனக்கு போதும் நீங்கள் நினச்சா போதும் உம்மால் கூடும் உம்மால் மட்டும்தான் கூடும் என்கிற அந்த ஒரு ஒன்றுமில்லாமையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மீது முழுமையாக அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துவது தான் காலில் விழுவது சாஷ்டாங்கமாக விழுவது தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற அடையாளமாய் நான் ஒன்றுமில்லை என்று ஒரு நினைவை கொடுப்பது குருப்பட்டத்தில் பார்ப்போம் அல்லது பல விதமான அபிஷேக அந்த திருப்பலெல்லாம் சடங்குகள்லாம் பார்ப்போம் ஒரு சிலர் அப்படியே குருக்கள்லாம் வந்து அபிஷேகம் முன்னாடி அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து அவங்க ஜெபிப்பாங்க நம்ம எல்லாம் புனிதர் பாட்டு பாடுவோம் புனிதர் மன்றாட்டு மாலை பாடுவோம் என்ன அர்த்தம் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை நான் உன்னுடைய பணியை செய்ய வருகிறேன் எனக்கென்று ஒன்றுமில்லை நீர் என்னை நிரப்பினால் மட்டுமே உம்முடைய வல்லமையால் என்னை ஆட்கொண்டால் மட்டுமே என்னை அபிஷேகம் செய்தால் மட்டுமே நான் உன்னுடைய பணியை செய்ய முடியும் நான் ஒன்றுமில்லை நான் சரணடைகிறேன் என்று சொல்லி முழுமையாக சரணடைய செய்கிற காரியம் தான் சம்பவம் ஆகவே அன்புக்குள்ள அவன் காலில் விழுந்து ஆண்டவரிடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்படைக்கிறான் நம்ம நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இதுதான் வருவோம் ஆலயத்துக்கு வருவோம் ஜெபிப்போம் நல்லா செய்வோம் ஆராதிப்போம் நல்லா செய்வோம் நம்முடைய பிரச்சனைகள்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே என் பிரச்சனை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நல்லா தான் இருக்கும்
மறைவரை கேட்கும்போது நல்லா இருக்கும், ஆராதனை பங்கெடுக்கும்போது நல்லா இருக்கும், ஆலயத்தில் இருக்கிறவர்கள் நல்லா தான் இருக்கும். வெளியே போவோம், ஒரு ஃபோன் கால் வரும், பழையபடி பழைய ஞாபகம் வரும். ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் உண்மையிலே நான் ஒரு சுமையை கொண்டு வரேன். நீங்கள் கொடுத்துட்டேன்னு சொன்னால் நான் வெளியே போகும்போது லேசாகி போகணும், அந்த சுமை இல்லாமல் போகணும். ஆனால் நம்மளுக்கு அப்படி நடக்கிறது கிடையாது. வெளியே போன உடனே அந்த பழைய சுமை, பழைய காரியம், பழைய வாழ்க்கை, அந்த பழைய டென்ஷன், அந்த பழைய மனநிலை வந்து விடுகிறது. ஏன் சொன்னால் ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம், திருப்பி போகும்போது வாங்கி கொண்டு போகிறோம், அவ்வளோதான். உனக்கு நீங்களாம் சரிப்பட மாட்டோம், அதெல்லாம் உன்னால் அதெல்லாம் முடியாது, நானே பார்த்துக்கிறேன், நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரிடமிருந்து அந்த எதை கொடுத்தோமோ ஒப்படைத்தோமோ அதையே நாம் திரும்ப பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பேதுரு சொல்கிறார், ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள், அவர் உங்களுக்காக கவலை கொண்டிருக்கிறார். ஏன் அவர்கிட்ட கொடுக்கணும்? பதில் சொல்கிறார், அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். சரி, யாரை வந்து அப்படி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய சுமைகளையெல்லாம், பாரங்களையெல்லாம், தன்னுடைய எல்லா நோய் நொடிகள் தேவைகளை எல்லாம் முழுமையாக நம்பி கொடுக்க முடியும் இந்த மனுஷனை போல, இந்த தொழுநோய் கொண்ட மனிதனை போலன்னு சொன்னால், அதற்கு மீண்டுமாக பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அப்போது நீ தாழ்த்தி கொண்டு முழுமையாய் அவரத்தை ஒப்படைத்து அவர் மட்டும்தான் என்று சொல்லி பற்றிக்கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். சரியான நேரத்தில் எங்கே உங்களை நம்மை உயர்த்தி வைக்க வேண்டுமோ, நம்மளை வெற்றி பெற செய்ய வேண்டுமோ, அங்கே அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையான திருக்கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்ப்போம். உண்மையில் என்னுடைய வாழ்வு ஆண்டவரை தேடி வருகிறோம், இறுதி ஆண்டவர் தேடி வந்திருக்கிறோம், இறுதி ஆண்டவரத்தில் பல முறை தேடி வந்திருப்போம், பல நேரங்களிலே ஒரே தேவைக்காக வந்திருப்போம். இன்று கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவைக்காக வந்திருக்கலாம். ஆனால் முழுமையாக ஒப்படைக்க கற்றுக்கொள்வோம். இந்த தொழுநோய் கொண்ட மனிதனை போல முழுமையாய் ஒப்படை, எப்பொழுது முழுமையாய் நாம் ஒப்பு கொடுக்குறோமோ அந்த நேரம், அந்த நிமிடம் ஆண்டவர் சொல்வார், நோய் நீங்கி நலம் பெறுக, உன்னுடைய பிரச்சனை நீங்கி நலம் பெறுக, உன்னுடைய தேவையை நான் நிறைவாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் அந்த நிமிடமே நம்மை ஆஸ்வதித்து வெற்றி பெற செய்கிறவராய், உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்வோம். எனவே இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம், இறைவன் நம்மை திடப்படுத்த வேண்டுமா, நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டுமா, நம்முடைய நம்பிக்கையின் வேர் மிகுந்த ஆழத்துக்குள்ளாக இருந்து ஆண்டவரை மட்டுமே பற்றி கொண்டு, உம்மால் மட்டுமே எனக்கு முடியும் ஆண்டவரே, நீர் விரும்பினால் மட்டுமே முடியும் ஆண்டவரே என்று சொல்லி வாழ்கின்ற அந்த அற்புதமான வாழ்வுக்காக, ஒரு சாட்சிய வாழ்வுக்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை தன்னுடைய ஆசீர்வாத நலன்களால் நிரப்புவாராக. ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண்வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண்வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு. என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. சகோதர சோயங்களுடைய என்னுடைய மானந்த பலி
எல்லாமுள்ள தந்தை ஆகிரீவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் செல்லமை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகாரல் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானது என்றமல்ல இல்லாமல்ல இறைவா, என்னாலைய விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பிறனத்தார் கோழியாக கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைவர்களை இன்று வெளிப்படுத்தினி. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் சுடர்னியால் எங்களை புதுப்பித்தி. ஆகவே வானத்துவதர் முதன்மை வானத்துவதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதன்களிலே ஓசன்னா, உன்னதன்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதன்களிலே ஓசன்னா, உன்னதன்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவி பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டதம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மோக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது.
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை கூர்ந்து வாழ்தோறும் அப்பத்தையும் மீன்படிக்க கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கோழியும் உரிய தகந்தர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் போது திரு அவை நினைவு கூர்ந்தர்களும் எங்களை திரு தந்தை பிரான்சிஸ், உங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா துறையினர் ஆக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநீற்றலும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசுப், புனித திரு தூதர்கள், உலகில் முக்கியவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மறுமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய திருடலது ரத்தம், அவருடைய பிரசன்னம், அவருடைய திருச்சபை இன்றுமாய் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றது. எனவே ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்த நமக்காக எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார். நம்பி முழுமையாய் ஒப்படைக்க அவருடைய கரங்களிலே நாம் சரணடைந்து விட கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்களும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்து உதவியினங்களை பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றோம் அதே. அனுபவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திரு தூதர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் இக்குழுமி இருக்கிற திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தோயாவை ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலான இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமனைத்தில் முடிவித்து நாங்கள் என்னுடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உடைய குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சமரி என்றும் எப்பொழுதும் நம்மோடு உடனிருந்து இரண்டரை கலந்து ஆற்றலாய் வல்லமையாய் வெளிப்பட்டு நாம் உயர்வதற்கும் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவதற்குமாய் நம்மை தேடி வருகிற ஆண்டவர், விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தள்ளிவர நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்தமே காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னில் ஒன்றாக எந்த என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காண விழையுமோர்
மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுமே உதயம் காண விழையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுமே பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே அந்த முகிலும் இருளும் கரையும் தீர முழுமை தோன்றுமே என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார் என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார் தலைவன் தருகின்றார் அனைவரும் முழந்தாளிடுவோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் வீலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம் இயேசுவின் அன்பான திருஹிருதயமே என்னை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் இதரம் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும் உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர்ச்சி செய்தருளும் இயேசுவே அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க வரம் தாரும் உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும் உம்ருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திருரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும் என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும் என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும் என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும் என்னை சேர்ந்த அனைவரையும் ஆசிரால் நிரப்பும் எல்லோரும் அருளை பெற்றுக் கொள்ளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமர்வோம் இயேசுவின் அன்பர்களே உங்களை அன்போடு மீண்டுமாக இந்த திருத்தலத்தின் சார்பாக வரவிருக்கின்றோம் இறைவன் தொடர்ந்து திருஹிருதய ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதுமாக இன்னும் அதிகமான தன்னுடைய ஆசிரால் அருளால் நிறங்களால் உங்களை நிரப்புமாறு
உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் திருடி ஆண்டவர் என்று நம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் முழுமையாய் ஒப்படைத்து இந்த நாள் முழுதுமாக குறைந்தபட்சம் அந்த சிந்தனையோடு வாழ நாம் முயற்சி எடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்நாளில் தொடர்ச்சியாக மீண்டுமாக 10:30 மணிக்கு திருப்பள்ளியும் அதை தொடர்ந்து ஆராதனை நடைபெறும். அதேபோன்று மாலை 6 மணிக்கு திருக்காய பக்தி முயற்சியும் தமிழில் திருப்பள்ளியும் நடைபெறும். ஆகவே இந்த திருப்பள்ளிவாளர்களே தொடர்ந்து பங்கெடுத்து பலன் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற குழந்தை இயேசு திருத்தலம் மணலி பொது நகர், அங்கிருந்து வந்திருக்கிற ஒரு செய்தி, அவருடைய திருநாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கிறது. ஆகவே அதற்காக அந்த நோட்டீஸ் நம்முடைய அறிவிப்பாளர்களில் போடப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு விவரங்களை பார்த்து பலன் பெற்றுக் கொள்ளுமாறும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றேன். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்களது இதயங்களில் செயல்பட செய்து அதை கொடையினால் முதல் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியாருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பணி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் ஊதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் ஊதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதித்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே
ஆமென்.